இப்போ நம்ம 10th மேக்ஸ் அதில் வந்து எடுத்துக்காட்டு 1.24 பார்க்க போகிறோம். க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, f(x)=3x+1, g(x)=x+3 ஆகியவை இரு சார்புகள். மேலும் gf(f)=fg(g)(x) எனில் எக்ஸை காண்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். தீர்வு கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். f(x)=3x+1, g(x)=x+3 இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன நிரூபிக்கணும், gf(f)x-உம் fg(g)(x)-உம் வந்து ஈக்குவல் அப்படின்னு வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு LHS எழுதிக்கலாம். LHS-ல என்ன இருக்குது, gf(f)x. இந்த gf(f)x எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, g அப்புறம் வந்து f(f)x அப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த g அப்படி போட்டுக்கலாம், இந்த f அப்படி போட்டுக்கலாம். f(x) வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x+1. இந்த உள்ளே இருக்க f(x)-க்கு பதிலாக நம்ம வந்து 3x+1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து உள்ளே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, f(x), ஆனால் கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(x) வந்து எதுக்கு ஈக்குவல், 3x+1. அப்போ அந்த 3x+1 வந்து x-க்கு பதிலாக நம்ம இந்த 3x+1 போடணும். இப்போ 3 அப்படி போட்டு இந்த x-க்கு பதிலாக 3x+1 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம பெருக்கிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஜி ஆஃப் இந்த முன் 9x+3+1. இப்போ இதை நம்ம சுருக்கிக்கலாம். இப்போ 9x+3+1 4. இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, நமக்கு gf(x) ஃபார்மேட்டில் இருக்குது. gf(x) வந்து எதுக்கு ஈக்குவல், gf(x) வந்து x+3 ஈக்குவல். இப்போ இது வந்து அப்போ x+3 ஈக்குவல், அந்த x-க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 9x+4. அப்போது 9x+4 ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, ஏற்கனவே gf(x) வந்து x+3, அப்போ 3 போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம கூட்டிக்கலாம். இப்போ 9x+4+3 என்னது, 7. இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து LHS. இப்போ நம்ம RHS செய்யலாம். RHS-ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும், fg(g)(x). இந்த RHS-ல நமக்கு என்ன இருக்குது, fg(g)(x). இது எப்படி எழுதிக்கலாம், f(g) அப்புறம் ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு gf(x) இப்படி எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம f(g) அப்படி போட்டுக்கணும். உள்ள செட் ப்ராக்கெட்டில் இருக்க gf(x)-க்கு வந்து என்ன வேல்யூன்னு பார்க்கணும். என்ன வேல்யூ க்வெஸ்டினில் கொடுத்துருக்காங்க, x+3. அப்போ அதை அப்படி போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, f(g)(x) ஃபார்மேட்டில் இருக்குது. gf(x) வந்து எதுக்கு ஈக்குவல், gf(x) வந்து நமக்கு x+3. அப்போ அந்த x-க்கு பதிலாக நம்ம x+3 போடணும். அப்போ வந்து நமக்கு வந்து x+3+3 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு வந்து என்ன இருக்கும், f(x+6) அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, f(x) வந்து எதுக்கு ஈக்குவல், f(x) வந்து 3x+1. அப்போ அந்த 3x+1 வந்து x-க்கு பதிலாக நம்ம x+6 போடணும். இப்போ 3 அப்படி போட்டுக்கலாம். அந்த x-க்கு பதிலாக x+6
ப்ளஸ் ஒன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பெருக்கணும்னா 3x பெருக்கும்போது 3x ப்ளஸ் 3 × 18 ப்ளஸ் 1. இப்போ இதை நம்ம சுருக்கி கொண்டு வந்தோம்னா 3x ப்ளஸ் 18 ப்ளஸ் 1 19. இப்போ இதுதான் நமக்கு வந்து RHS ஆன்சர். இப்போ இது ரெண்டும் என்ன வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம LHSல என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், 9x + 7. RHSல வந்து 3x + 19. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ்டர்ம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா அந்த ப்ளஸ் 3x வந்து இங்கே வரும்போது -3x ஆயிரும். அப்போ 9x - 3x =19. இந்த +7 வந்து இங்கே வரும்போது -7 ஆயிரும். இப்போ 9x-லேருந்து 3x-ஐ கழித்தோம்னா நமக்கு 6x கிடைக்கும். 19-லேருந்து 7-ஐ கழித்தோம்னா 12 கிடைக்கும். அப்போ x = 12/6. இந்த 6 வந்து இது கூட பெருக்கல்ல இருக்குது, இங்கே வரும்போது வகுத்தில் வந்துடும். இப்போ 1 × 6 = 2 × 12. அப்போ x = ஆன்சர் 2.